இன்றைக்கி நம்ம கிச்சனில் மிளகாய் சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன், 3 காய்ந்த மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 3க்கு மேலேயும் கூட வச்சுக்கலாம், ஒரு 5 கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் காய்ந்த மிளகாய் போட்டுக்கோங்க. காய்ந்த மிளகாய் உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி, புளி கொஞ்சோண்டு, சின்ன வெங்காயம், உப்பு. இதை மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ நம்ம தாளிக்கிறது மட்டும்தான் பாக்கி, மற்றபடி ரெடியாகிடுச்சு சட்னி. இப்போ அரைச்சாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம கருவேப்பிலையும் கடுகும் போட்டுடலாம். காஞ்ச பிறகு, எண்ணெய் காஞ்ச பிறகு, எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கருவேப்பிலை கடுகு எல்லாத்தையுமே போட்டுடலாம். கடுகை போட்டுருங்க ஃபஸ்ட்டு. கடுகு நல்லா பொரியட்டும், அது கூட நம்ம கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த தோசை, இட்லி, வெள்ளை பணியாரத்துக்கு கூட சாப்பிடலாம். இதை அவ்வளோ ருசியாக இருக்கும். வெள்ளை பணியாரம் லிங்க்கு கொடுக்குறேன். அது வந்து செட்டிநாடு காரைக்குடி வெள்ளை பணியாரம். அந்த லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.